ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சதீஷ். இந்த வீடியோவில் நம்ம கிட்டை பற்றி ஒரு ஓவர்வியூ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம கிட்டை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் நடத்துகிறீங்க, பிகினர்ஸுக்கு நல்லா இருக்குது, ஸ்லோவாக இருக்குது, ஆனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க டக்குன்னு ஹவர் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டு தான். ஏன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாமே பிகினர்ஸ் டார்கெட் பண்ணுற வீடியோஸ் தான். ஸோ அதனால் இந்த கிட் வீடியோவுக்கு பேர் வந்து மின்னல் வேக கிட் டுட்டோரியல். சரிங்களா? இதில் என்ன பண்ண போகிறேன்னா, நான் டக்குன்னு கிட்டோட கான்செப்ட்ஸ் ஃபுல்லாக ஓவராலாக சொல்ல போகிறேன். இதில் கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்கும். நீங்கள் அந்த கிட் பிளேலிஸ்ட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும் அதில். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு டைரக்டரிக்குள்ளே போகிறேன், ப்ளே கிரவுண்டர் டைரக்டரி. அந்த டைரக்டரி தான் கீழே இருக்குது. ஸோ இதில் வந்து நான் சும்மா ஒரு எம்டி ஒரு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேர் என்னது, பட்டாசு கடைன்னு வச்சுக்கலாமா. ஸோ பட்டாசு கடை அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அந்த ப்ராஜெக்ட்குள்ளே போயிட்டேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோரர்லேயும் வந்துருச்சு பட்டாசு கடை, இதுக்குள்ளே போயிட்டேன். ஓகேங்களா? இப்போது இது ஒரு நார்மலான ஒரு டைரக்டரி. ஓகேங்களா? இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, எந்த ஃபைல்ஸுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த டைரக்டரியில் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணாலும் அது யாருக்கும் தெரியாது. நம்ம கடைசியாக என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதுதான் தெரியும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு ஃபைல் ஸ்ட்ரக்சருக்குள்ளே என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்னு ட்ராக் பண்ணுறதுக்காக தான் வெர்ஷன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோங்களா. ஸோ அதுக்காக தான் நம்ம கிட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த வெறும் இந்த டைரக்டரியாக இருக்க ஒரு விஷயத்தை நான் வந்து கிட் இனிட் அப்படின்ற ஒரு கமெண்ட் கொடுத்தேன்னா இது வந்து கிட் ரெபாஸ்ட்ரி ஆயிடும். ஓகேங்களா? இந்த கமெண்ட் ஒரு தடவை கொடுத்தா போதும், இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். கிட் இனிட் கொடுத்துட்டேன், இப்போ கிட் ரெபாஸ்ட்ரி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், எல்எஸ்ஏ கொடுத்தேன்னா டாட் கிட் அப்படின்னு ஒரு எம்டி டைரக்டரி இருக்குது. ஸோ லினக்ஸில் பார்த்தீங்கன்னா டாட்டில் ஆரம்பித்தா அது எம்டி டைரக்டரி. கண்ட்ரோல் ஹெச் கொடுக்குறேன், கீழே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா. ஸோ திரும்ப கண்ட்ரோல் ஹெச் கொடுத்து அந்த ஃபைல்ஸை ஹிடன் பண்ணிட்டேன். ஸோ கிட் இனிட் கமெண்ட் முடிச்சது. இப்போ வந்து நான் சும்மா ஒரு இண்டெக்ஸ் ஒரு ரீட்மி ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ரீட்மி அப்படின்னு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த ரீட்மி ஃபைல் அப்பியர் ஆயிடுச்சு. இதில் வந்து இந்த ஃபைல் எடிட் பண்ணுறேன், சாம்பிள் அப்ளிகேஷன் டு டீச் கிட். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த ஃபைல் வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, கிட்டுக்கு வந்து இது எப்படி தெரியுது அப்படின்னா, அடிக்கடி வந்து நம்ம கிட் ஸ்டேட்டஸ் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ கிட்டோட ஸ்டேட்டஸ் என்னென்னு சொல்லி கீழே டிஸ்பிளே ஆகுது. அன்ட்ராக்ட் ஃபைல்ஸ் இருக்குது. என்ன அன்ட்ராக்ட் ஃபைல்னா ரீட்மி ஃபைல். ஓகேங்களா? ஸோ கிட்டு வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இந்த ஃபைலை பற்றி கவலையே படலை. எப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது, அதை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த ஃபைலை வந்து நீங்கள் கிட்டு ட்ராக் பண்ணோம் அப்படின்னு என்ன பண்ணுன்னா, கிட் ஆட் அந்த ஃபைல் நேம் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ அந்த ஃபைல் நேம் கொடுத்தாச்சு. இப்போது கிட் ஸ்டேட்டஸ் திரும்ப பார்த்தா நியூ ஃபைல்னு இருக்குது. முன்னாடி வந்து அன்ட்ராக்ட் ஃபைல்னு இருந்துச்சு, இப்போ வந்து நியூ ஃபைல் சேஞ்சஸ் டு பி கமிட்டட் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் எதெல்லாம் ஆட் பண்ணுறீங்களோ அந்த சேஞ்சஸ்லாம் கமிட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ கமிட் ஆகிறதுக்கு ரெடி ஆகும். ஓகேங்களா? ஸோ கமிட்னா என்ன அப்படின்னா, நம்ம இந்த பாயிண்ட்டில் வந்து நம்ம எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் கிட் கமிட். ஓகேங்களா? கிட் கமிட்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு எடிட்டருக்குள்ளே போயிடுச்சு. இங்கே வந்து நான் மெசேஜ் டைப் பண்ணோம் அப்படின்னா ஐ கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்சர்ட் மோடுக்குள்ளே போயிடும். இனிஷியல் கமிட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணனா நார்மல் மோடுக்கு வந்துடும். கோலன் கொடுத்து டபிள்யூ க்யூ கொடுத்தீங்கன்னா கீழே டைப் ஆகும். இப்போ சேவ் அண்ட் குயிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ கிட் லாக் அப்படின்ற கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பண்ண கமிட் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? கிட் லாக். ஓகேவா? இப்போ நம்ம அஞ்சு கமெண்ட் பார்த்துருக்கோம். கிட் இனிட் வந்து ஒரு டைரக்டரி ரெபாஸ்ட்ரியை மாற்றுறதுக்கு, கிட் ஸ்டேட்டஸ் வந்து அந்த ரெபாஸ்ட்ரியில் இருக்க ஃபைல்ஸ்லாம் எப்படி இருக்குன்றது பார்க்குறதுக்கு, கிட் ஆட் வந்து இது வரைக்கும் ட்ராக் பண்ணாத ஒரு ஃபைலை ஆட் பண்ணுறதுக்கு, அப்புறம் கிட் கமிட் வந்து ஒரு சேஞ்சை கமிட் பண்ணுறதுக்கு, கிட் லாக் வந்து நம்ம இது வரைக்கும் பண்ணியிருக்க கமிட்ஸோட லிஸ்ட்டை பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அஞ்சு கமெண்ட் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வெறும் ரீட்மி ஃபைல் மட்டும்தான் இருக்குங்களா? ஸோ நான் டச் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு ஒரு ஃபைலை டச் பண்ணுறேன். சிஎஸ்எஸ்னு ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணுறேன். ஜாவா ஸ்கிரிப்ட்னு ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த சிஎஸ்எஸ் டைரக்டரிக்குள்ளே சும்மா ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஜேஎஸ்குள்ளே வந்து ஸ்கிரிப்ட்ஸ் டாட் ஜேஎஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ கிட் ஸ்டேட்டஸ் பார்த்தா திரும்ப என்ன காட்டும் அப்படின்னா, ஸோ இந்த ஒரு ஃபைல் அதுக்கப்புறம் அந்த டைரக்டரிலாம் ட்ராக் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அப்போ எப்படி ஆட் பண்ணோம், கிட் ஆட் ரீட்மி அப்படின்னு கொடுத்து ஆட் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு ஃபைல் ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம நிறையா ஃபைல் வச்சுருக்கோம், நிறைய டைரக்டரி வச்சுருக்கோம். ஸோ ஒவ்வொரு தடவையும் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி மொத்தமாக ஆட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிட் ஆட் டாட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கரண்ட்டாக என்னென்ன ஆட் ஆகாமல் இருக்கோ எல்லாமே ஆட் ஆயிரும். ஸோ கிட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போது
மூணு ரெண்டு டைரக்டரி அதுக்குள்ளே இருக்க ரெண்டு ஃபைல்ஸு ஒரு ஃபைல் ஆட் ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ கிட் கமிட் கொடுத்துட்டு மெசேஜ் அப்படியே மெசேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் என்டர் கொடுத்துட்டு அப்படி பண்ணலாங்களா இப்போ. சரி ஓகே கிட் கமிட் கொடுத்துட்டு இங்கே எம் கொடுத்துட்டு ஒரு கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா ஆடட் வெப்சைட் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு மெசேஜ் வந்துருச்சு. ஸோ நம்ம இன்னொரு டெக்ஸ்ட் எடிட்டருக்குள்ளே போய் கொடுத்த மெசேஜை வந்து நம்ம இதே மாதிரி கமிட் பண்ணும்போது கொடுத்துடலாம் ஓகேங்களா. இப்போ இது கமிட் ஆகிடுச்சு. கிட் லாக் பார்க்குறேன், இப்போது ரெண்டு கமிட் இருக்குது ஓகேங்களா. ஃபஸ்ட் பண்ண இனிஷியல் கமிட் இருக்குது, இங்கே வந்து அந்த கமிட்டோட ஹேஷ்ன்னு வாங்க இது. செகண்ட் பண்ண கமிட் இங்கே இருக்குது, அந்த கமிட்டோட ஹேஷ் இது ஓகேங்களா. ஸோ இப்போ நான் சேஞ்சஸ்லாம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். சிஎஸ்எஸ்குள்ளே ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸில் சும்மா இதெல்லாம் சும்மா டம்மி சேஞ்சஸ் தான், இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டேன் சும்மா டம்மி சேஞ்சஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கிட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு ஓகேங்களா. இப்போ நான் இதை கமிட் பண்ணோம் அப்படின்னா கிட் ஆட் கொடுத்து டாட் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கமிட் பண்ணுறதுக்காக ஆட் ஆகிடும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரே எல்லா ஃபைல்ஸையும் நம்ம கமிட் பண்ண போகிறோம் இல்லைங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணலான்னா கிட் கமிட்னு கொடுத்துட்டு ஏஎம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம முன்னாடி மெசேஜ் இங்கேயே கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து ஏன்னு கொடுத்தா ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ எந்தெந்த ஃபைல்லாம் மாடிஃபை ஆகிருக்கோ அந்த ஃபைல்ஸ்லாம் நம்ம இப்போ கமிட் பண்ண போகிறோம். இதுக்கு கமிட் மெசேஜ் என்ன கொடுக்கலான்னா டம்மி வெப்சைட் கண்டென்ட். இப்போ பார்த்தீங்கன்னா கிட் லாக் பார்த்தீங்கன்னா மூணு கமிட் வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கிட்டோட பேசிக் ஒர்க் ஃப்ளோ. நீங்கள் எப்படி வந்து ஒரு எம்டி டைரக்டரி எம்டி ரெபாசிட்டரி இனிஷியலைஸ் பண்ணுறீங்க, எப்படி ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணி அதில் ஆட் பண்ணுறீங்க, எப்படி வந்து அதை கமிட் பண்ணுறீங்க, அப்புறம் எப்படி லாக் பார்க்குறீங்க, எப்படி ஒரு ரெபாசிட்டரியோட ஸ்டேட்டஸ் பார்க்குறீங்க, இதெல்லாமே வந்து ஒரு நார்மலான விஷயங்கள் ஓகேங்களா. இதுதான் பேசிக் ஒர்க் ஃப்ளோ. இப்போது ஒரு ரெண்டு இன்னொரு முக்கியமான சில ஒர்க் ஃப்ளோஸ் மட்டும் பார்த்துட்டு முக்கியமான கமெண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம் ஓகேங்களா. ஸோ இப்போது ஒரு ஃபைலை ரீநேம் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எம்வி கொடுத்துட்டு ஜேஎஸ் ஸ்கிரிப்ட்ஸ் டாட் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி வேறு பேர் கொடுப்பீங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் கிட் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா கிட் எம்வி அப்படின்னு கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ அப்போ தான் வந்து அந்த ஃபைல் ரீநேம் ஆகிருக்கு அப்படின்றது கிட்டுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ இப்போ ஜேஎஸ் ஸ்கிரிப்ட்ஸ் டாட் ஜேஎஸ் வந்து அப்ளிகேஷன் ஆப் டாட் ஜேஎஸ் இந்த மாதிரி நான் அதை கொடுத்துறேன்னா இப்போ கிட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ரீநேம்டு அப்படின்னு இருக்குங்களா ஓகேங்களா. நீங்கள் அந்த மாதிரி ரீநேம் பண்ணாமல் உங்களோட எக்ஸ்ப்ளோரர் கமாண்ட் வச்சு ரீநேம் பண்ணிங்க அப்படின்னா நார்மலாக எம்வி கொடுத்தோ இல்லை இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரில் போய் ரீநேம் பண்ணிங்கன்னா கிட் வந்து அந்த ஃபைல் டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணோம். ஸோ ரீநேம் பண்ணுறது மட்டும் கிட் எம்வி கொடுக்கணும், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை இப்போ நான் கமிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், கிட் கமிட் ஏஎம் ஓகே. இப்போ ஸ்டேட்டஸ் பார்க்குறோம். இப்போது இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறதுக்கான யூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கிராஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க இப்போ வரைக்கும். நான் இந்த இண்டெக்ஸ் ஃபைலை ரிமூவ் பண்ணுறேன் இப்போ டக்குன்னு இண்டெக்ஸ் ஃபைல் காண போயிருந்த பாருங்க, கீழே காண போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, ஏற்கனவே பண்ண எதனா ஒரு கோடு கரப்ட் ஆகிடுச்சு இல்லை ஏதாவது மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா கிட் செக் அவுட். இந்த கிட் செக் அவுட் அப்படின்ற கமாண்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் அந்த எந்த ஃபைல் மிஸ் ஆகிருக்கோ அந்த ஃபைல் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ கிட் செக் அவுட்னு இருக்குங்களா, நான் இண்டெக்ஸ் ஃபைல் வேணும் அப்படின்னா இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் என்டர் கொடுக்குறேன். இப்போ கீழே அந்த எக்ஸ்ப்ளோரில் இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த எக்ஸ்ப்ளோரில் அந்த ஃபைல் அப்டப்னு வரும் பாருங்க வந்துச்சுங்களா. ஸோ இங்கே கீழே இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் வந்துருச்சு. இப்போ போனீங்கன்னா அதே பழைய இண்டெக்ஸ் ஃபைல் உள்ளே இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுதான் வெர்ஷன் கண்ட்ரோல், அதாவது நமக்கு நம்ம பண்ண கமிட்ஸ் வரைக்கும் எந்த சேஞ்சஸ் வேணும்னாலும் நம்ம திரும்ப எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போது கிட் செக் அவுட் கமாண்டு நீங்கள் பார்த்துட்டீங்க, ஒரு ஃபைல் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க இல்லை வந்து எனக்கு கரெக்டாக வந்து போன கமிட்டில் பண்ண அதே ஃபைல் எனக்கு வேணும் அப்படின்னா டக்குன்னு செக் அவுட் கொடுத்து அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து பழைய கமிட்டில் அதாவது ரீசெண்ட் கமிட்டில் என்ன இருக்கும் அந்த மாதிரி அப்டேட் ஆகிக்கும். இது கிட் செக் அவுட். அடுத்தது முக்கியமான கான்செப்ட்ஸ் என்னென்னா கிட் பிரான்ச் ஓகேங்களா. அநேகமாக இந்த மின்னல் வேக கிட் டியூட்டோரியல் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்ததில் வந்து மற்ற கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இது வந்து பார்ட் ஒன்னாக இருக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.